வணக்கம், நான் உங்கள் வாட்ஸ்அப் வழக்கறிஞர் ஆர் ரா பிரவீணானந்த். பாத்தீங்கன்னா ஒரு குழம்புன குட்டையில மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுல வந்து சாத்தியமோ, ஆனால் லீகல் இஷ்யூ அண்ட் லீகல் ப்ரொஃபஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியம். நிறைய பேர் திட்டலாம், இவர் வந்து தப்பான வழிகள் சொல்கிறாரு, ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவர் இல்லை என்னென்னமோ சொல்லலாம். நாட் ஓன்லி மீ, இருக்கிற சட்டத்திட்டங்கள் வந்து அப்படி இருக்குது. ஏன் இவ்வளோ இது பற்றின ஒரு ஓவர் பில்டப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிவு 93 இந்திய சாட்சிய சட்டத்துக்கே திருப்பி வருவோம். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்ஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆம்பிகுவஸ், ஆம்பிகுவஸ் அப்படின்னா ஒரு தெளிவற்றன்னு சொல்லுவாங்க. தெளிவற்ற ஒரு ஆவணம் இருக்கு அல்லது ஒரு பத்திரம் இருக்கு அப்படின்னா, அந்த பத்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயத்துக்காக, அந்த தெளிவற்ற ஒரு விஷயத்தை நிரூபிக்கிறதுக்காக நீங்க ஒரு சாட்சியத்தை சொல்ல முடியாது அப்படின்னு பிரிவு 93 சொல்லுது. உங்களுக்கு புரியலையா? நான் இன்னும் தெளிவா சொல்றேன். ஒரு நபர், அதாவது பிரவீனே வச்சுக்கோங்க, பிரவீன் வந்து ஒரு டீட் கொடுக்குறாரு, அதாவது ஒரு சேல் கொடுக்குறாரு, சேல் பண்றாரு. ஒரு என்னிடம் இருக்கும் ஒரு ஆட்டை, வெள்ளை ஆட்டை வந்து நான் வந்து தீபக்கு கொடுக்குறேன். தீபக் என் ஃப்ரெண்டுன்றதுனால தீபக் பேரை வச்சுக்கோங்க. ஸோ பிரவீன் வந்து, நான் ஒரு டாக்குமெண்ட் எழுதுறேன், என்னிடம் இருக்கும் ஆட்டை, வெள்ளை ஆட்டை வந்து தீபக்கிடம் நான் விற்கிறேன். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா 5000 அல்லது 6000 அப்படின்னு நான் போட்டுறேன், சரிங்களா? இப்ப ஃபேக்ட் என்னன்னா இருக்கு, என்கிட்ட வெள்ளை ஆடு இருக்கு, ரைட்டுங்களா? ஓகே, அதுல 5000 or 6000 அப்படின்னு போட்டா இது பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆம்பிகுவஸ் டாக்குமெண்ட், ஒரு தெளிவற்ற ஒரு ஆவணமா ஆயிடும். ஓகேவா? செக்ஷன் 93 ஸ்பீக்ஸ் அபவுட் அண்ட் ஆம்பிகுவஸ் டாக்குமெண்ட். இட் அதுதான் சொல்றது, இந்த பத்திரம் எழுதுறவங்க கிட்ட, அதாவது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த எவிடன்ஸ் ஆக்ட், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டோட அறிவு அதிகமா இருக்கணும். ஸோ எப்பவுமே டாக்குமெண்ட் டிராஃப்டட் பைன்னு கீழே அட்வொகேட் கையெழுத்து போடுறதெல்லாம் வந்து ப்ரொசீஜர் ஆயிடுச்சு. அவங்க வந்து உங்க பிரச்சனைக்கு அப்ளிகபிலிட்டி போட்டு ஒரு இதை எழுதுறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய $1 million கொஸ்டின். பெரும்பான்மையா அப்படி பண்ணுவது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்க்கல. அப்படியே காப்பி அடிக்கிறாங்க, அப்படியே போடுறாங்க, ரெஜிஸ்டர் பண்றாங்க. நாளைக்கு அந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு கிறுக்கு அட்வொகேட் கிட்ட கிடைச்சது அப்படின்னா, நூல் நூலா பிரிச்சு இருந்து அந்த டாக்குமெண்ட்டே இல்லீகல்னு ஆக்கி விட்டுட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பான். சரி, கதைக்கு வருவோம். பிரிவு 93 என்ன சொல்லுது? ஆம்பிகுவஸ், தெளிவற்ற ஒரு ஆவணத்தை ஆவணத்திற்காக நிரூபிப்பதற்காக நீங்க வந்து ஒரு எவிடன்ஸ் கொடுக்க முடியாதுன்னா, இப்ப இதே பிரவீன் வந்து தீபத்துக்கு ஒரு ஆடை வைக்கிறேன், 5000 அல்லது 6000 போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெஜிஸ்டர் பண்ணிடுறாரு. அன்ரெஜிஸ்டர்டா இருந்தா அது வேற கதை, அதை நம்ம அப்புறம் வரும். ரெஜிஸ்டர் பண்ண டாக்குமெண்ட் தான் இப்ப பிரச்சனை. 5000 அல்லது 6000 போட்டு ஒரு அக்ரிமெண்டோ இல்ல சம்திங் ரெஜிஸ்டர் பண்ணிடுறாரு, ஒரு டீட் ரெஜிஸ்டர் பண்றாரு. நாளைக்கு பிரச்சனை வருது. இல்ல வந்து நான் என்ன சொல்லுவேன், அதிக பணம் எது இருக்கோ அதை தான் நான் சொல்லுவேன், 6000 தான் நான் சூஸ் பண்ணுவேன். இவர் என்ன சொல்லுவாரு, இல்ல இல்ல 5000 தான் நான் சூஸ் பண்ணுவேன். இப்ப நானும் சரி அவரும் சரி, அந்த பணத்துக்கு 5000 தான் நான், அதாவது 5000 தான் நான் வாங்குறதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு தீபக்கும் சொல்ல முடியாது, 6000 தான் நான் கொடுக்குறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்ல முடியாது. ஸோ செக்ஷன் 93 bars evidence related to the ambiguous document under Indian Evidence Act. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை எந்த சட்டத்துல டீல் ஆகுதுன்னு நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டாவே 40% ஆஃப் உங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு தெளிவாயிடும். ஏன்னா அந்த லாவை நீங்களே படிச்சிடலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வழக்கறிஞர் உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனையை சொல்லும் போதே அவர் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு, இந்த சட்டத்தின் கீழே உங்களுக்கு ரிலீஃப் இருக்கு, இந்த சட்டத்தின் கீழே உங்களுக்கு தடை இருக்கு, நீங்க பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாலே அந்த சட்டங்களை நீங்க கொஞ்சம் கூகுள் பண்ணி பார்த்தாலே இவங்க கிட்ட கிளியர் ஐடியா, உங்களுக்கு அந்த பயம் போயிடும். டயக்னோசிஸ் ஆஃப் கேஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா 10 or 15 கழிச்சு கண்ணீர் விட்டு ஏன் இந்த வழக்கை போட்டோம்னு தெரியாமையே ஆர்டர் வாங்கினவங்களாம் எவ்வளவு பேர் இருக்காங்க. எக்ஸிகியூஷன் இஸ் த ஃப்ரூட் ஆஃப் தி ஆர்டர் டிகிரி அப்படின்னு அதை நடைமுறைப்படுத்த முடியல அப்படின்னா அந்த டிகிரியே வந்து அந்த ஆர்டரே வந்து வேஸ்ட் தான், சரிங்களா? அதனால என்ன வழக்கு போடணும், அதை எப்படி போடணும் அப்படின்றது மிக மிக துல்லியமாக நீங்க ஆராயப்பட வேண்டியது. அதே மாதிரி இந்த ஆம்பிகுவஸ், குழப்பமான தெளிவற்ற ஒரு ஆவணத்தை நீங்கள் பதிவு செய்திருந்தால், அதுவும் குறிப்பா அமௌண்ட் ரிலேட்டட் அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா,
அப்ப பாத்தீங்கன்னா 10 வீடு இருக்கு, நான் விக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், எந்த வீட்டை விக்கிறேன் அப்படின்றத சொல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எழுதப்படும். அந்த மாதிரி இருக்கிறப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆம்பிகுவஸ் டாக்குமெண்ட் ரிலேட்டடா எவிடன்ஸ் கொடுக்கறது தப்பு. இது ஃபேக்டுக்கு ஃபேக்ட் கொஞ்சம் புத்திசாலித்தனமா இது அப்ளிகபிலிட்டி பண்ணணும். ஆனா பேசிக் லைன் பாத்தீங்கன்னா இந்த பணம், இந்த 5000 ரூபாய் 6000 ரூபாய், இப்ப பாத்தீங்கன்னா நான் 5000 6000 சும்மா சொன்னேன், 10 கோடி ரூபாய்க்கு நான் விக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன்னு நான் சொல்லுவேன். அதாவது நான் வெண்டர், நான் விக்கிறேன். ஆனா வாங்குறவன் என்ன சொல்லுவான், 10 கோடி ரூபாய்லாம் கிடையாது, 4 கோடி ரூபாய்க்கு தான் வந்து இவர் கொடுக்குறேன்னு சொன்னாருன்னு பிரச்சனை வரும். பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்ட்னே ஒன்று இருக்கு, ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்ட் படியே ரிலீஃப் கேட்டு கோர்ட்டுக்கு போறப்ப இந்த பிரச்சனைகள் நிறைய வரும். குறிப்பா இந்த பணம் சம்பந்தப்பட்ட ஒரு டிஸ்பியூட்ல வர்றப்ப செக்ஷன் 93 தான் கோர்ட் அதிகமாக ஹானர் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதனால இந்த 93 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை நீங்க ஒரு தடவை பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுதான் இந்த வீடியோவையும் பாருங்க, அந்த செக்ஷனையும் பாருங்க. உங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா இந்த செக்ஷனை யூஸ் பண்ணி உங்க லாயரோட நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு தெளிவடைந்து கொள்ளுங்கள். மேலும் ஒரு சமூகம் சார்ந்த சட்ட தகவலோடு உங்களோட மீண்டும் இணைகிறேன். உங்கள் வாட்ஸ்அப் வழக்கறிஞர் ஆர் ரா பிரவீனானந்த். நன்றி.